ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு ஸ்மார்ட் மாடுலர் கார் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். அண்ட் அதில் வந்து அப்ஸ்டக்கல் அவாய்டிங் மட்டும்தான் நான் வந்து போட்டிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் இந்த அப்ஸ்டக்கல் அவாய்டிங்கோட சேர்த்து நம்ம ப்ளூடூத் கண்ட்ரோல் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளூடூத்தில் நம்ம காரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி முன்னாடி இடிக்க போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நிப்பாட்டிட்டு ரிவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த காரோட ஃபங்க்ஷன். அண்ட் இதோட அசம்பிளி வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதில் லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஜஸ்ட் நம்ம ப்ளூடூத் நம்ம எப்படி கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மொபைல் வழியாக கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வச்சுட்டேன். அண்ட் இதுக்கான பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். பட் 9 வோல்ட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா டக்குனு டிஸ்சார்ஜ் ஆயிரும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 லித்தியம் அயன் பேட்டரி வந்து நான் மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கியூட் கனெக்ஷன்லேருந்து ப்ரோக்ராம் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ அடுத்து தான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் தேவையில்லையா? ஸோ அந்த ஆப்க்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன், கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் தான் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதையும் அந்த ஆப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து மட்டும் பண்ணணும். அதை பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ செட்டிங்ஸ்க்குள்ளே வந்து போய்க்குங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்டுன்னு எஃப்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேர் கீழே வந்து பார்த்திங்கன்னா பேக்வேர்ட் பட்டன் தான், அதுதான் அதில் பார்த்திங்கன்னா ஜீன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேக்வேர்டை கிளிக் பண்ணிவிட்டு பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜிக்கு பதிலாக கேப்டல் லெட்டர் பி மட்டும் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இவ்வளோ தான், வேறு எந்த சேஞ்சஸுமே நீங்கள் இதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்ததாக இந்த ஒரு காரை வச்சு நம்ம என்ன வந்து ஆட் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் அப்ஸ்டக்கல் அவாய்டிங், செகண்ட் வீடியோவில் ப்ளூடூத், அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம இது கூட என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே அல்ல வச்சுக்கோங்க.